மதுரை கோர்ட் மூலிமா ரெண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இது அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜு பேர் அண்ணா டீட்டெயில் தெரில, நான் தர சொல்கிறேங்கண்ணா. எதாவது தெரில, ரெண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு ஜட்ஜஸ் வந்து காலையில் 8 to 10 o'clock படத்தை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து தரணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவங்கள அனுப்பிச்சிருந்தது. அவங்களோட கிருஷ்ணசாமி சார் சைடு அவரும் மூணு அட்வொகேட்ஸ், அவங்களோட அட்வொகேட்ஸும் எங்கள் சைடு, எங்களோட அட்வொகேட்ஸு ப்ரொடியூசர் சைடு 4 பேரும் காலையில் படம் பார்க்குறதுக்காக 7 o'clock சொல்லியிருந்தது ஷோக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாங்க. கிருஷ்ணசாமி சார் சைடு அட்வொகேட்ஸ் அவங்கெல்லாம் ஒரு 1 hour லேட்டாக வந்திருந்தாங்க. ஜட்ஜஸ் வந்து அப்பவும் பொறுமையாக காத்துட்ருந்து சரி பண்ணலாங்கிறப்ப வந்த உடனே படத்தோட ஸ்கிரிப்ட் புக் எங்களுக்கு தாங்க, ஸ்கிரிப்ட் புக் எங்கள் கைக்கு வந்துச்சுன்னா தான் நாங்கள் ஃபர்தர் வந்து படத்தை வந்து வியூ பண்ணுவோம், இல்லாட்டி நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்களுடைய வழக்கறிஞர் வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தரணுங்கிறது வந்து இதில் இல்லை, ஆர்டரில் இல்லை, படம் வந்து அவங்களுக்கு வியூ பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறது தான் ஆர்டரில் இருக்குது. அதுவும் மெயின் பர்பஸ் வந்து அந்த ரெண்டு ஜட்ஜஸ் வந்து அதை படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் தரணுங்கிறதுக்காக தான் இந்த ஷோவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஸ்கிரிப்ட் புக்கு வந்து நீங்கள் திருப்பி கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் புக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஃபுல் படத்தையும் எப்படி பார்க்க போகிறீங்க, ஃபுல் படமும் உங்களுக்கு திரையிட்டு காட்டப்பட போகுது, அதனால் படத்தில் எதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணாங்க ரெண்டு ஜட்ஜஸும். பட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 hours அவங்க இந்த டிஸ்கஷன்லேயே வெளியே ஆர்கியூ பண்ணி காலம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சுதுங்க, அதுக்கப்புறம் படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். படம் பார்த்துட்ருக்கிறப்ப ஒரு 4th minute அவங்களுடைய நபர் ஒருத்தர் வந்து படத்தை, இல்லை இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது, முதல்லேருந்து போடுங்கன்ட்டு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி அது கியூப் வந்து திருப்பியும் ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வர்றதுங்கிறது மறுபடியும் சிரமமாக இருக்கும். அவர் ஜட்ஜு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார், என்ன இவங்க படம் பார்க்குற ஐடியாலே வரல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுதான் காலையில் நடந்ததுங்க. படம் காட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி காத்துட்ருந்தோம், பட் அது பார்க்குற மைண்ட் செட்டில் அவங்க வரல. எந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கண்ணா? படம் பார்த்துட்டு அந்த ஒப்பீனியன் தானே ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. இப்போ படம் இப்போ காலையில் பார்த்துருந்தா, இப்போ காலையில் நடந்ததும் ஜட்ஜஸ் வந்து தேவ் கிவன் ரிப்போர்ட் டு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் எதுங்க சார்? ரெண்டு இல்லை சார், ஒன்று ரிலீஸ், நாளைக்கு ரிலீஸ். ஆமாம், இல்லை இல்லை சந்தேகம்லாம் கிடையாது, இது வரைக்கும் இல்லை சார். என்னங்க சார்? எதுங்க சார், புரியல. இல்லை ஜட்ஜ் வந்து படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, படத்தில் வேறு எதாவது அப்ஜெக்ஷபிள் மேட்டர் இருக்கான்னு பார்க்குறேன் சொல்லியிருக்காங்களே. தேர் இஸ் நோ ஸ்டே ஆர்டர், இஸ் தேர் ஸ்டே ஆர்டர்? ஸ்டே ஆர்டர் ஸ்டே ஆர்டர் கிடையாது. ஸ்டே ஆர்டர் வந்து இன்னைக்கு காட்டினதே வந்து ஸ்டேக்காக காட்டல படத்தீங்க. ஜட்ஜ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக நம்ம வந்து அப்ஜெக்ஷபிள் மேட்டர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரிக்வஸ்ட் அவங்க அப்பாய்ட் பண்ணியிருக்காங்க. அது போடும்போது படம் பார்க்கல, மறுபடியும் ஈவினிங் பார்க்குறேன்னா பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், பார்க்க வந்து ஒரு வாக் அவுட் பண்ணல சொல்ல சார், நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கூடாது. அவங்க வந்து பார்த்தாங்க, ஆல்மோஸ்ட் 2 hours ஏ வெயிட்டட், அப்புறம் மறுபடியும் வந்து கியூபில் அவங்களோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்ப நாம போய் சொல்ல முடியாதுல்ல, ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, நம்ம சைடு பேசினாங்க, நியாயம் பேசினாங்க. தெரியல சார், எங்களுக்கே புரியல, படம் பார்த்து சார் என்ன பிரீஃபிங் மட்டும் சொல்லிடுறேன் சார். 27th இந்த படம் வர்றதா இருந்துச்சு சார், 27 வர்றதா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2nd வர்றதா இருந்துச்சு, கிருஷ்ணசாமி சார் சைடுருந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சுங்க. இப்படி வந்து முல்ல கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை வந்து 27 நம்ம ப்ரீபோன் பண்ணிட்டோம், 27th கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீபோன் பண்ணிட்டோம். 27 ப்ரீபோன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-12 எந்த ஒரு எதிர்ப்போ இல்லை போராட்டங்களோ எதுவுமே இல்லை. அது நீங்கள் பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணினதும் வெப்சைட்டில் 27th வரோன்னு சொன்னதிலிருந்து எந்த ஒரு போராட்டங்களோ புது கேஸுகளோ இல்லை எந்த ஒரு லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. திருப்பியும் ஒர்க்கு முடியாதங்காட்டி
வேலைகள் வந்து கொஞ்சம் தள்ளிடுச்சு. எல்லாமே ரீரெக்கார்டிங் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே தள்ளி நடந்துருச்சு. அதனால் மறுபடியும் 27ஆம் தேதிக்கு வர முடியாத சூழ்நிலை. அடுத்தது 2ஆம் தேதிக்கு பழைய இதுபடி 2ஆம் தேதிக்கு நம்ம ரிலீஸுங்கிற ஒரு பிளானிங் மாறிச்சு. இந்த 2ஆம் தேதின்னு மாறினதுலேருந்து மறுபடியும் பூதாகாரமாக எல்லா சைடுமே, சென்சார் ஆகட்டும், இதாகட்டும், எல்லா சைடும் அத்தனை பிரச்சனைகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு கிருஷ்ணசாமி சாருக்கும் எனக்கும் பர்சனலாக எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க, அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறது எங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாரோ பார்த்துருக்காங்க, அவங்க வந்து இதில் வந்து எப்படி பார்ப்பாங்க? நானே பார்க்க முடியாதுங்க, டைரக்டர் பெர்மிஷன் இல்லாமல் நானே பார்க்க முடியாது படத்தை. ஒர்க்கை முடிச்சுட்டு டைரக்டர் ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் தான் நானே பார்க்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி பார்க்க முடியும்? கியூபு கண்டென்ட்டு நேற்று தாங்க முந்தா நேற்று தான் அனுப்பிச்சிருக்கிறோம். கியூப்லேயும் பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கியூபி யூஎஃப்ஓவில் வந்து வழியே கிடையாது. அப்படி இருக்கும் சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி அவர் இந்த கேஸ் போடுறதாகவும் இந்த போராட்டங்கள் நடத்துவதாகவும் அறிவிச்சிருந்தார். அதே மாதிரி 27ஆம் தேதி வந்தால் கொம்மனுக்கு பதிலாக வேறு படமாக ஓடப்போகுது, கொம்மன் தானே ஓடப்போகுது. ஒருவேளை ஒரு வாரம் தள்ளி 10ஆம் தேதின்னு போட்டால் இந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. 7 ஆம் தேதி பிரச்சனைக்குரியான இது கிடையாது. அது வந்து அது காவல்துறை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்கல்ல, காவல்துறை வந்து பார்ப்பாங்க. தே ஆல்ரெடி வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. காவல்துறை நிச்சயமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்ப்பாங்க. அதுக்கு வேணா நாங்கள் மனு கொண்டு போய் கொடுத்துருவோம். இதில் வந்து ரெப்ரசன்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி தட் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்தால் நீங்கள் பாதுகாப்பு அளிக்கணும், கேட்கலாம், தப்பு கிடையாது. ஒன்றுமே இல்லையே, இல்லாதது பிரச்சனை பண்ணுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான். நீங்கள் அதுக்கு வந்து பாதுகாப்புன்னு ஒவ்வொருத்தரையும் மதிய வந்து அரசுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம படம் ஒன்றுமே தப்பு பண்ணாதவங்க வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். தட்ஸ் ராங் ப்ரெசிடென்ட் தட் யூ ஆர் செட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்று அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கீர்கள். அது நியாயமாக இல்லையான்றது வந்து நம்ம கலையுள்ள இவ்வளோ பேர் உட்காந்து படம் பார்த்துருக்கோம். அது நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால் எங்கே குற்றமே இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு தவறும் நடக்கலைன்னு இந்த விக்ரமன் சார் படம் எடுக்கிறதே விட்டுருன்றாரு. அது ஏன் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு படம் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் சொல்கிறோம். நிரந்தரமான தீர்ப்பு. இன்னைக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இனி வரும் காலங்களில் அப்படி நடக்க முடியாது, நடக்க விட மாட்டோம் என்பதற்கு இது வந்து இந்த ஒற்றுமையான ஒரு கூட்டம். தொடர்ந்து இது மாதிரியான ஒரு இல்லை சார், இப்போ சென்சார் இல்லைன்னு மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும். அப்போ சென்சாரை வந்து அவங்க அபாலிஷ் பண்ணணும். தேர் ஷுட் நாட் பி எனி சென்சார் சர்டிஃபிகேட். சென்சார் இருக்கக்கூடாது இல்லை. அப்போ தனிநபர் தான் முடிவு எடுக்கணும். வை ஷுட் வி ஷோ த மூவி டு அ சென்சார்? அப்போ சென்சார் ஷுட் பி வெரி கிளியர் தட் தேர் ஜட்மெண்ட் இஸ் த ஃபைனல் ஜட்மெண்ட். அதுக்கப்புறம் திருப்பி மற்றவங்களாம் பார்த்து கருத்து சென்சார் எழுதியிருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கணும். அது தட் இஸ் அப் டு மை சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது அது யாரும் தடை செய்வதற்கான காரணமும் கிடையாது, காரணம் இருக்க முடியாது இல்லையா. சென்சார் தான் பாக்குறாங்களே, எல்லா ஆங்கிள்லயும் படம் பாக்குறாங்க. தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் சார், அதனால மத்திய அரசு கணிக்க செய்யப்பட்ட ஒரு படத்தை வந்து யாரும் தானு சார் சொல்றாரு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாமே. கண்டிப்பா ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம். இதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே தானே இது ஒரு கண்டிப்பா சார். இப்ப தானு சார் உட்காந்து தனியா மீட்டிங் போட்டு இனி வரும் காலம் இதே சொல்லியாச்சு. இதே எல்லாரும் ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் யார் இல்ல சார், அந்த ஜட்மெண்ட் காப்பி எல்லாமே வந்து இப்ப மதுரை கோர்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கு சார். பட் அது இப்ப அவங்க விசாரணையில இருக்கிறப்ப நம்ம அதை பத்தி நம்ம கருத்து சொல்லக்கூடாது இல்லைங்க. ஒன்ஸ் ஒரு வெர்டிக்ட் வர்றப்ப அது அடுத்தது தான் நம்ம அடுத்தது மேல்முறையிட ஏதோ ஒன்று நம்ம போக முடியுமோ, ஏதோ ஒன்று பண்ண முடியுமோ. அது ஆல்ரெடி விசாரணையில் இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதை பற்றி கருத்து பேச முடியாது. இல்லை சார், சண்டியர் இல்லை சார், சண்டியர்ங்கிற படம்
டைட்டில் வைக்கும்பொழுது கமல் சார் ஹீரோவா இருந்தாரு, அன்னைக்கு பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு இப்ப சமீபத்துல சோழன் ஒரு பையன் வந்து அதே சண்டே இருக்கிற டைட்டில படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு யாரும் அந்த சமுதாயத்தை சார்ந்த யாருமே அந்த தலைவர்கள் யாருமே கண்டனம் தெரிவிக்கல. இப்ப கொம்பன்ங்கிற படம் ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு, இதுல வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது அவங்க வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சினிமா துறையை வந்து சார்ந்து அவங்க இது மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கிறாங்கிறதா சார் உண்மையான நிலவரம். Thank you.